மட்டக்களப்பில் மின்புற பாகைகள் கம்பிகள் திரட்ட இருவர் பழைய வாகனத்தினால் சிக்கலில் சபாநாயகர் வாகன இறக்குமதியால் இலங்கைக்கு கிடைக்கப் போகும் எழுநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் வரை மொட்டுக்கட்சியின் புதிய திட்டம் அரசியல் களத்தில் நிகழ உள்ள மாற்றம் அதிக சொத்துக்களை கொண்டவர்களுக்கு காத்திருக்கும் சிக்கல் அறிமுகமாகும் புதிய வரிகள் ஜனாதிபதிக்கு அனைத்து கட்சிகள் தொடர்பில் பஸ்ஸில் வழங்கியுள்ள யோசனை அறிகுறிகள் தென்பட்டால் அவதானமாக செயல்படுங்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மட்டக்கிளப்பு நகர்பகுதியில் செம்பு கம்பிகளை திருடி வந்த சம்பவம் தொடர்பாக மேலும் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட இருவர் வழங்கியுள்ள தகவலுக்கு அமையவே நேற்றைய தினம் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொக்குவில் போலீஸ் பிரிவில் உள்ள திராய்மடு பகுதியில் மின்சார சபையின் மின்சார புறப்பாக்கிகளில் பொருத்தப்பட்டிருந்த செம்பு கம்பிகள் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுகளில் திரட்டப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலை முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது ிமை காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள கல்லடி பிரதேசத்தில் உள்ள ஆலயங்களில் குத்துவிளக்குகள் மற்றும் மின் பிறப்பாக்கிகள் செம்பு கம்பிகள் திருடப்பட்டிருக்கின்றது இதையடுத்து இந்த திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் விசாரணையில் திராய்மடு பகுதியைச் சேர்ந்த மேலும் நான்கு பேர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ள மையம் அடுத்து அதில் இருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் அத்துடன் திருடப்பட்ட செம்பு கம்பிகள் ஏறாவூர் பிரதேசத்தில் பழைய இரும்பு விற்பனை கடை ஒன்றில் உருக்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்பார்த்தார் பதினைந்தாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு ஏராவூர் சுற்றுலா நீதிமன்ற மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தான் பயன்படுத்தும் வாகனங்கள் பதினைந்து வருடங்களுக்கு மேல் பழமையானது என்பதால் அதனை சீர் செய்ய நிறுவனம் ஒன்று இரண்டு கோடி ரூபாயினை அறவிடுவதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்தன தெரிவித்துள்ளார் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரையில்லா வாகனங்களை வழங்குவதே பொருத்தமானது என கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்குவது தொடர்பில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் குறிப்பிட உள்ளதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறான சூழ்நிலையில் தனது வாகனத்தில் பழுது விட புதிய வாகனம் ஒற்றை பெற்றுக் கொள்வது கருது குறிப்பிட்டுள்ளார் எந்த ஒரு வாகனத்தையும் பத்து வருடங்களுக்கு மேல் பயன்படுத்த முடியாது எனவும் மஹிதஜாப் அபேவர்த்தன கூறியுள்ளார் இதன் காரணமாக தற்போது தனியார் வாகனம் மற்றும் பழைய வாகனத்தை பயன்படுத்துவதாகவும் கவலை வெளியிட்டுள்ளார் இலங்கையில் வாகனங்கள் இறக்குமதி செய்தால் எழுநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் வரி வருமானம் கிடைக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் நாட்டில் டொலர் நெருக்கடி காரணமாக வாகனங்கள் உட்பட சுமார் இரண்டாயிரம் வகையான பொருட்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டது ஆனால் நாட்டின் தற்போதைய தேவைக்கேற்ப வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கின்றது அதற்கமைய வாகன இறக்குமதி தடை நீங்கினால் வருடத்தில் சுமார் நூறு மில்லியன் டாலர் பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி செய்வதன் மூலம் சுமார் எழுநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்கள் வரியாக வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்ட போதும் ஆண்டுக்கு சுமார் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன வாகன இறக்குமதியாளர்களின் தகவலுக்கு அமைய தற்போது மிகவும் மதிப்புள்ள வாகனங்கள் மின்சார வாகனம் ஆகும் என அதில் ஒன்று குறைந்தது இரண்டு கோடி ரூபாயாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு ஜனாதிபரையும் விக்ரமசிங்கவிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்றத்தை கலைத்து பொத் தேர்தலை நடத்துமாறு ஏற்கனவே ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருந்தது மீண்டும் நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு கோரிக்கை விடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது பொது தேர்தல் நடத்தப்பட்டால் மட்டுமே தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளது எவ்வாறாயினும் அரசியல் அமைப்பின் பிரகாரம் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு ஜனாதிபதி கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வரிகளை வசூலிப்பதற்காக அடுத்த ஆண்டு சொத்து வரி பரிசு மற்றும் பரம்பரை வரியை அறிமுக படத்தை எதிர்பார்ப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மேலும் வருவாய் நிர்வாக நடவடிக்கையை வலுப்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் வருவாயை அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுவதாக அண்மையில் வெளியிடப்பட்ட இலங்கை மத்திய வங்கியின் வருடாந்த பொருளாதார விளக்க அறிக்கையிலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக பதினைந்து சதவீதத்தை கடந்து வருவாய் இலக்கை அடைவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது தனிநபர் நபருமான வரையின் தனிநபர்களின் பதிவுக்கு கட்டாயமாக்குதல் கொண்ட வரி செலுத்துவோர் மற்றும் வரி செலுத்துவோர் அலகுகளை வலுப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை மேம்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கமைய வருவாய் நிர்வாகம் மற்றும் மேலாண்மை தகவல் அமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் எளிமைப்படுத்தப்பட்ட பாதிப்பு கூட்டப்பட்ட வரி முறையை ஒளித்தல் என்பன நிறுவனங்களின் வருவாய் நிர்வாக நடவடிக்கையை மேம்படுத்தும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் அனைத்து கட்சிகளிடமும் எழுத்துப்பூர்வமாக அதனை கேட்பது சிறந்தது என முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுனாவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசல் ராஜபக்சேவுக்கும் இடையிலான மற்றொரு சந்திப்பு நேற்று பிற்பகல் நடைபெற்றது இந்த போது பசல் மேற்கொண்டுமாறு கூறியுள்ளார் இதன்போது எதிர்வரும் காலங்களில் எந்த தேர்தலை முதலில் நடத்துவது என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்சவுக்கும் ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளார் மேலும் அரசாங்கத்தின் பல செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியிருப்பதால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பான தீர்மானத்தை எதிர்வரும் ஜூன் மாத இறுதியில் அறிவிக்க உள்ளதாகவும் ஜனாதிபரண விக்ரமசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் நாட்டில் நிலவும் அதிக வெப்பநிலை மற்றும் மனித உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான நிலைமைகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன இந்த நாட்களில் இலங்கையின் சுற்றுச்சூழல் ஈரப்பதமும் அதிகமாக உள்ளதுடன் அதிக வெப்பநிலை சில நேரங்களில் சிலருக்கு பாதகமாக விளைவிப்புகளை ஏற்படுத்தலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கைக்குழந்தைகள் நான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருவருக்குமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் அதிக வெப்பநிலை மற்றும் மனித உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான நிலைமைகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது